ஹலோ காய்ஸ், டே டூ டைம் கரெக்டாக ஒரு 8:30 ஆகுது. டே ஒன் மோஸ்ட்லி அங்கேருந்து வந்த ட்ராவல், அதுக்கப்புறம் அறப்பள்ளீஸ்வரர் கோவில் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டோம். அதுதான் டே ஒனில் கம்ப்ளீட்டாக பண்ண முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி டே டூ என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கொல்லி ஹில்ஸோட ஃபேமஸ் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, அதுதான் ஒரு ரியல் அட்வென்ச்சர் இயர். அதை போய் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆர்வியர் ரெஸ்டாரண்ட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். நைட்டே பார்த்தோம்ல அந்த அர்ப்பலீஸ்வரர் கோயில், நைட்டில் கொஞ்சம் கிளியராக தெரில, கொஞ்சம் அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். ஒரு மாபெரும் கோயில் இது, அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கான என்ட்ரன்ஸ். மார்னிங் 9:00 ஓப்பன், கரெக்டாக வந்துட்டோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் சீக்கிரம் போயிட்டு வர முடியும். வாங்க உள்ளே போயிட்டு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பார்த்துடலாம். சேலத்துலேருந்து டைரக்ட் பஸ் இருக்குது அறப்பளீஸ்வரர் கோயிலுக்கு, அது ஒரு நல்ல விஷயம். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். இல்லை நார்மலாக தான் இருக்குது, அது பாதத்துக்கு கூலிங்க. ஐயோ ஐயோ ராஜா, நேச்சுரல் ஃப்ரிட்ஜு. அப்படியா, ஃப்ரிட்ஜே தேவையில்லை இங்கே. அப்போ ஃப்ரிட்ஜு பெரியவங்களுக்கு 20 ரூபா சார், சின்னவங்களுக்கு 10 ரூபா சார். இந்த செவ்வாய்க்கிழமைனா விடுமுறைன்னு சொன்னாங்க, அதெல்லாம் இல்லையா சார்? சுமார் 1000 படிக்கட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே. எப்பவுமே மலை ஏறிட்டு இறங்கி வருவோம், இது கொஞ்சம் ஆல்டர்னேட்டாக இறங்கிட்டு ஏறி வரணும். அதனால இவ்வளோ நாள். ஆமாம், இது அவர் சொன்னார், நான் காப்பி பண்ணிட்டேன், காப்பி கேட். பாருங்க பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்னு வாங்களே, அது இங்கே வந்தால் எல்லாருக்கும் நடக்கும், உண்மையாக நடக்கும். ஆமாம், எவ்வளோ பெரிய அயன்மனாக இருந்தாலும் பேஸ்மெண்ட் சி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்லுவாங்களே, அது இங்கே வந்த இங்கே வர எல்லாருக்குமே நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க, ஓலைச்சி விடல போல வாங்க காய்ஸ். உண்மையிலே இதுதான் ரியல் ஹெவன். ஸோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போதே ஒரு ஹெவன் பிளேஸுக்கு போகணும்னா கண்டிப்பாக இங்கே வந்து போகலாம். 100% கேரண்டி பிளேஸ் ஃபார் என்டர்டைன்மெண்ட். அப்படியே அங்கே வேற ஃபால்ஸோட அந்த தண்ணி திருச்சி மேலே வருது, ஏன்னா ரொம்ப ஹைட் இல்லை. ரியல் அட்வென்ச்சர் மேல ஹைட்ஸ்.
ஓகே கைஸ் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 50 ஃபீட் நம்ம ஃபால்ஸ் எதிரில் நிற்கிறோம். வந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்களா, உண்மையிலே த காட் ஆஃப் ஆல் அட்வென்ச்சர் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தருது. அதுமாதிரி இந்த ஃபால்ஸ் கிட்ட போய் குளிக்கணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா இது 300 அடி உயரத்தில் இருந்து குதிக்கிற ஃபால்ஸ்னால அந்த தண்ணி ஸ்ப்ரெட் ஆகி நம்ம மேலே அப்படியே விழுறதுனால அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே நம்மளுக்கு போதும். அது ஆக்சுவலாக நம்ம கிட்ட போகணும்னு தான் தண்ணியில் போகணும்னு இல்லை. ஆமாம், தண்ணி அதுவே வந்து மேலே அடிக்குது, அதுலேயே ஃபுல்லாக குளிச்ச மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போனால் கயிறை பிடிச்சிட்டு அந்த பள்ளத்தில் இறங்கி கிட்ட போய் நிற்கலாம், அதுவும் பண்ணலாம். பட் அது அவசியமே இல்லை அவ்வளோ ரிஸ்க் எடுத்து. இதுவே நம்ம மேலே வந்து ஃபுல்லாக வந்துட்டு நம்ம குளிச்ச மாதிரி ஆயிடும். அது பெஸ்ட் அட்வென்ச்சர் பிளேஸ் உங்களே சான்ஸே இல்லை. கரெக்டாக அந்த ஸ்டைலேருந்து குதிக்கிற வியூ தெரியல, அதனால தான் ஆகாய கங்கைன்னு வச்சாங்க போகிறது. இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன் சொல்லுங்கள். இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன், மேலே போகணும்னு தோணுது. அதெல்லாம் பாகுபலி படத்தில் தான் பார்க்க முடியும். கிளியராக தெரிஞ்சு பாருங்க அந்த கேமராவில், அந்த மாதிரி தான் நம்ம மேலே வந்து அப்படியே படுது. ப்ரோ நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் சென்னை. சென்னை அப்புறம் ஓகே. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா கொல்லி ஹில்ஸ்? ஆமாம், நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான். நாங்கள் வேலூர் ப்ரோ பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவளோட இறங்கிட்டு இருக்கோம். இல்லை இப்போ தான் போக போகிறீங்களா? ஓகே ஓகே ப்ரோ. நீங்கள் குளிக்கணும்னு அவசியம் இல்லை ப்ரோ, அங்கே போய் நின்னாலே போதும். அந்த தண்ணி ஸ்ப்ரெட் ஆகி நம்ம மேலே படுத்து குளிச்ச ஃபீல் வந்து இதுதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, உங்கள் பேர் ப்ரோ? தினேஷ். ஸ்ரீனிவாசன். ஓ ஸ்ரீனிவாசன், தினேஷ் யாரோ அவரு. தினேஷ். ஓகே ஓகே, நைஸ் டு மீட் யூ ப்ரோ. நைஸ் டு மீட் யூ ப்ரோ. ஆமாம் சொல்லுங்கள். கிட்ட வந்தாச்சு. 9 மணிக்கு இறங்க ஆரம்பித்தோம். இறங்கத்துக்கு சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 1:30, 9:00 ரீச் ஆனோம். எப்படி என்ஜாய் பண்ணாலும் 1 மணி நேரம் என்ஜாய் பண்ணோம் அந்த ஹெவன் பிளேஸில். 1 மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 10:20 மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 11:00. எவ்வளோ பொறுமையாக நின்றுன்னு ஏறினாலும் இந்த டைம் தான். 2 hoursல போயிட்டு வந்துடலாம். கொஞ்சம் வயசானவங்கன்னா இன்னும் 1 hour ஆகும். ரொம்ப வயசான லேடிஸோ பெரியவங்களும் லேடிஸ் வர வேணாம், இறங்க முடியாது. இறங்க முடியாது. இறங்கிட்டாலும் ஃபால்ஸு கிட்ட ஒரு 150 அடி வந்து ரொம்ப பாறைகளாக இருக்கும், ஃபால்ஸு கிட்ட நெருங்க முடியாது. ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ், த காட் ஆஃப் ஆல் வாட்டர் ஃபால்ஸ், த காட் ஆஃப் ஹெவன் பிளேஸ், த காட் ஆஃப் நேச்சர், த காட் ஆஃப் அட்வென்ச்சர். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம், எவ்வளோன்னு சொல்லிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு இங்கே வரவங்க எல்லாருமே பாடா அந்த வார்த்தை சொல்லுவீங்க, நோட் பண்ணி வச்சுங்க. யாருமே இதுவா இங்கேயா வந்தோம் அப்படின்னு ஒருத்தருமே ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதுதான் இந்த ஸ்பெஷல். பார்த்தீங்க இந்த ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கின ஒரு என்னால் அது ஒர்த்தே இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லை. ஆமாம் ஒர்த்து தான், இல்லை 1000 மடங்கு ஒர்த்து இறங்கி இறங்க. அதே சேம் டைம் வந்து ஃபுல் ப்ரெப்பாக வரணும் நார்மலாக. கொஞ்சம் சடனாக இவ்வளோ பெரிய இது வந்து கஷ்டம்தான். அடிக்கடி ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா ஃபன்னாகவே இருக்குல்ல, ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவாங்க. கொல்லி ஹில்ஸ் ஒரு அட்வென்ச்சர் இங்கே நம்ம முடிச்சுக்கலாம். என்ன பழம் இது? அத்திப்பழம். அது ராம் சீதா. ராம் சீதானா? சீதாப்பழம். ராம் சீதாப்பழம். ராம் சீதாப்பழம் லாவல் பழம். சீதாப்பழம் மாதிரியே இருக்குமா உள்ள அந்த? அது வந்து சொல சொல்லையே வரும், இது வந்து நெய்ஸா வரும். கொஞ்சம் சூப்பரா இருக்கு.